கொடுத்துட்டா போதும். அதில் உங்களுக்கு பயமோ வருத்தமோ ஏதாவது ஒரு எவனா எமோஷன் வர்றதுக்கு நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க. ரெண்டு பகுதி இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய செயல் ஒன்று இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் இருக்குது. பயம், இப்போ ஒரு கேள்வி கேட்கணும், சபையில் எழும்பி கேட்கணும்னு நினைக்கிறோம், பயம் வருது. நம்ம எழும்பி கேட்டால் எல்லோரும் என்ன என்ன நினைப்பாங்களோன்ட்டு ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் ரியாக்ஷன், ரியாக்ஷன் பக்கத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. ரியாக்ஷன் வர மனம் சார்ந்தது, அதெல்லாம் அதில் கவனம் செலுத்தக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்குறது செயல் சார்ந்தது, செயல் சார்ந்த அளவு அவங்க கவனம் இருக்கணும் இல்லையா, ரியாக்ஷன் சார்ந்ததில் அவங்க கவனம் இருக்கக்கூடாது. அதான் ரியாக்ஷனுங்கிறது உங்கள் மனசில் விட பயம், அதெல்லாம் உணர்ச்சி தான். அதெல்லாம் உங்களை மன, இப்போ நீங்கள் ஒரு ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, கூட்டத்தில் நீங்கள் தனியாக எழும்பி ஒரு மைக்கை பிடிச்சி கேட்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பதட்டமோ தயக்கமோ இருக்குது. அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பதட்டமும் தயக்கம் இருக்குது, அப்போ நம்ம கேட்காமல் உட்காந்துருவோம் இட்டு ஒரு முடிவு எடுத்துடுறீங்க. அப்படி இல்லாதபடி நீ பயமும் தயக்கத்தையும் நீங்கள் புறக்கணிச்சிருங்க. அது வந்தால் வந்துட்டு போட்டுன்னு புறக்கணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற செயலை செஞ்சிடலாம். தேவையான கேள்வி வந்து வந்துடும். அதாவது நீங்கள் வந்து அந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் செயல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து எப்படி செயலை செய்கிறதுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கணும். எப்படி பேசுகிறது, எதை முதல்ல சொல்லணும், எதை எப்படி ரெண்டாவது சொல்லணுங்கிற எண்ணம் தான் வரும். பயத்தை என்ன பண்ணணுங்கிறதோ, பயத்தையோ பதட்டமோ வருது, அதை எப்படி குறைக்கிறதுங்கிற எண்ணெல்லாம் வரக்கூடாது. அது வந்தால் வந்துட்டு போட்டு நிட்டு விட்ருங்க, தன்னாலே போயிடும். அது அதெல்லாம் ஒரு நிழல் மாதிரி வர்றதும், அது மெயினே அது முக்கியமே கிடையாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.